திருப்பூர் மாவட்டம் முடுமலை அருகே தூங்கிக் கொண்டிருந்த காவல் ஆலியின் செல்போனை திருடி சென்ற மர்மநபரை போலீசார் தேடி வருகின்றனர். மைவாடி பகுதியில் மோகனசுந்தரம் என்பவருடைய விதை நெல் கிடங்கில் முத்துசாமி என்பவர் காவல் ஆலையாக பணிபுரிந்து வருகிறார். இவர் நெல் கிடங்கின் முன்பு கட்டிலில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நள்ளிரவில் வந்த மர்மநபர் முத்துசாமியின் செல்போனை லாபகமாக திருடினார். அப்போது விழித்துக் கொண்ட முத்துசாமி அந்த நபரை துரத்திய நிலையில் திருடன் தப்பி சென்றான். கோவை மாவட்டம் மானைமலை சாலையில் குட்டிகளுடன் யானை கூட்டம் உலா வருவதால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக செல்லும்படி வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கோடை காலத்தையொட்டி உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனவிலங்குகள் காட்டை விட்டு வெளியேறி வருகின்றன. இந்த நிலையில் ஆடையாறு வால்பாறை சாலையில் 20 மேற்பட்ட யானைகள் குட்டிகளோடு உலா வருகின்றன. இதனை கண்ட சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் அலட்சியமாக யானைகள் அருகே புகைப்படம் எடுத்து வருகின்றனர். வனவிலங்குகளுக்கு இடையூறு கொடுக்கும் வகையில் செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் 1000 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல்களை போலீசார் அழித்தனர். கல்வராயன் மலைப்பகுதியில் போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது தாழ்வெள்ளார் கிராமத்தில் வடக்கு ஓடை அருகே சுமார் 1000 லிட்டர் சாராய ஊரல்களை கண்டுபிடித்து சமூக இடத்திலேயே கொட்டி அழித்தனர். கள்ளச்சாராய ஊரல்களை பதுக்கி வைத்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நடைபெற்ற மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். அழியாநிலை பகுதியில் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் சதய விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் மதுரை, திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 100 மேற்பட்ட மாடுகள் பங்கேற்றன. சேரி பாய்ந்து வந்த காளைகளைய பகுதி மக்கள் சாலையில் இருபுறங்களிலும் நின்று கண்டு ரசித்தனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளையின் உரிமையாளர்களுக்கும் சிறப்பு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே மதுபோதையில் அரை நிர்வாணத்துடன் ரகளை செய்த திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ராயர்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பழனிப்பிள்ளை என்பவர் திமுக ஊராட்சி மன்ற தலைவராக உள்ளார். இந்த பகுதியில் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் நேற்றிரவு மதுபோதையில் சென்ற பழனியப்பிள்ளை அரை நிர்வாணத்துடன் வாக்குவாதம் செய்துள்ளார். Yo, papá, ¿qué más?